உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் 10,20,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு தொற்று உறுதி. அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே பரபரப்பான நேரடி விவாதம். அர்மேனியா அசர்பைஜான் இடையே உச்சக்கட்ட பதற்றம். நிதானத்தை கடைபிடிக்குமாறு இரு நாடுகளுக்கும் உலக நாடுகள் அறிவுறுத்தல். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவை சந்திக்க போப் பெருந்தகை மறுப்பு. மற்றும் நியூசிலாந்தில் வரும் 17ஆம் தேதியன்று நாடாளுமன்ற தேர்தல். உலகையே உலுக்கி வரும் கோவிட் தொற்றுக்கு இதுவரை 10,20,000-க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி 3,40,000-க்கும் மேற்பட்டோர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவில் இதுவரை 2,00,000-க்கும் மேலானோர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே அந்நாட்டில் அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் வேளையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் அவரது மனைவி மெலானி ட்ரம்ப்புக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருவரும் தற்போது வாஷிங்டனில் உள்ள வால்டர் ரீட் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகை தொற்றின் பாதிப்பினால் அதிபரின் அன்றாட பணிகள் ஏதும் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளது. I came here, wasn't feeling so well. I feel much better now. We're working hard to get me all the way back. I have to be back because we still have to make America great again. We've done an awfully good job of that. But we still have steps to go and we have to finish that job. And I'll be back. I think I'll be back soon. And I look forward to finishing up the campaign the way it was started and the way we've been doing and the kind of numbers that we've been doing. We've been so proud of it. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உலக தலைவர்கள் அதிபர் ட்ரம்ப்பும் அவரது மனைவியும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளனர். கோவிட் தொற்றின் இரண்டாவது அலை பல நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இதையடுத்து மெக்சிகோ, ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட், பிரிட்டனில் உள்ள மான்செஸ்டர் மற்றும் டென்மார்க்கின் பல நகரங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளடங்கு உத்தரவுகள் மற்றும் கோவிட் சார்ந்த பல கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவிட் தொற்று பரவலின் காரணமாக கடந்த 6 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது சிறார்களிடையே கோவிட் தொற்று அதிகமாக பரவி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவிட் தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலக மக்களை பீடித்திருக்கும் இந்த துரதிருஷ்டம் முடிவுக்கு வருமா, அல்லது இன்னும் எத்தனை நாட்கள் இது தொடரும் என்பதுதான் அனைவரின் உள்ளங்களிலும் உள்ள கேள்வியாகும். விவாதம் விவகாரமானது, பேச்சு ஏச்சுவானது, கூட்டம் குழப்பமானது. ஆம், அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான அதிபர் ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையே கிளீவ்லாந்தில் நடைபெற்ற நேரடி விவாதத்தை இப்படித்தான் விவரிக்க இயலும். குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான ட்ரம்ப்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடனுக்கும் இடையே நடைபெறவுள்ள 3 நேரடி விவாதங்களில் 90 நிமிட நேரம் நீடித்த முதலாவது விவாதத்தில் ஒருவர் மீது ஒருவர் கேட்கவண்ணா வார்த்தைகளை அள்ளி தெளித்து கொண்டனர். விவாதத்தின் இடையே ஏற்பட்ட 70க்கும் மேற்பட்ட இடையூறுகளின் ஊடே ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் பேசுகையில் அதிபர் ட்ரம்ப் பொய்யர் என்றும் கோமாளி என்றும் அமெரிக்காவுக்கு கிடைத்த மிக மோசமான அதிபர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதே நேரத்தில் ஜோ பைடனை நோக்கி பேசிய ட்ரம்ப் பைடன் பட்டப்படிப்பில் மிக குறைந்த மதிப்பெண்களை பெற்றதாக கூறினார். அது மட்டுமல்லாது 47 ஆண்டுகளில் பைடன் எந்த சாதனையையும் படைக்கவில்லை என்றும் கூறினார். அமெரிக்காவின் பல முக்கியமான உள்நாட்டு பிரச்சினைகள் விவாதத்தில் இடம்பெற்றன. அமெரிக்காவின் உச்சநீதிமன்றத்திற்கு தாம் எமி கோனே பேரட்டை நீதிபதியாக நியமித்தது சரியே என்று ட்ரம்ப் கூற, தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த முடிவு எடுத்தது தவறு என்றும், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் பைடன் வலியுறுத்தி கூறினார். அமெரிக்காவில் கோவிட் தொற்றின் தாக்கத்தினால் 2,00,000-க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தொற்றின் பரவலை ட்ரம்ப் நிர்வாகம் உரிய முறையில் கையாளவில்லை என்று பைடன் குற்றம் சாட்டினார். தமது நிர்வாகத்தின் செயல்பாட்டை நியாயப்படுத்தி பேசிய ட்ரம்ப் இந்த தொற்றுக்கு சீனாதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார்.
அமெரிக்க பொருளாதாரத்தின் பின்னடைவுக்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று பைடன் கூற, கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தாம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார் ட்ரம்ப். அதிபர் ட்ரம்ப் பல ஆண்டுகளாக வருமான வரி செலுத்தவில்லை என்றும், 2016-17 ஆண்டில் $750 மட்டுமே செலுத்தியதாக பைடன் சுட்டிக்காட்டிய போது, பத்திரிகை ஒன்றில் வெளியான இந்த செய்தி பொய்யானது என்றும், தாம் தமக்குரிய வருமான வரியை உரிய நேரத்தில் செலுத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். விவாதத்தின் போது இனப்பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் குறித்து பேசிய பைடன், ட்ரம்ப் ஒரு இனப்பாகுபாட்டாளர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதை அதிபர் ட்ரம்ப் முழுவதுமாக நிராகரித்தார். எனினும் விவாதத்தை நெறிப்படுத்திய கிறிஸ் வாலஸ், வெள்ளை இனத்தவரின் ஆதிக்கத்தை பற்றி கேட்டபோது அதிபர் ட்ரம்ப் வெள்ளை இனத்தவரின் ஆதிக்கத்திற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது குறித்த விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. பருவநிலை மாற்றம் பற்றிய ஒப்பந்தம் ஒரு பேரழிவு என்று ட்ரம்ப் குறிப்பிட்டபோது, ஜோ பைடன் தாம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தில் இணையப்போவதாக தெரிவித்தார். கோவிட் தொற்றின் தாக்கத்தினால் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதனால் தேர்தல் முடிவுகள் தாமதிக்கப்படும் என்பதோடு முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்பு இருப்பதாக அதிபர் தெரிவித்தார். மொத்தத்தில் விளக்கம் தர வேண்டிய விவாதம் விவகாரமானது என்றே கூறலாம். வரும் 15 தேதியன்று நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தல் வேட்பாளர்களுக்கு இடையிலான அடுத்த விவாதத்தில் விளக்கம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் அதிபர் ட்ரம்ப்புக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த விவாதம் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. விவாதங்கள், குற்றச்சாட்டுகள், கருத்துக்கள், விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்க, மக்கள் தங்களது தீர்ப்பை பதிவு செய்ய இன்னும் 30 இருக்கின்றன. காத்திருப்போம். ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அர்மேனியா மற்றும் அசர்பைஜானுக்கும் இடையே உருவாகியுள்ள சண்டை சூழலும் பதற்றமும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 1990களில் சோவியத் யூனியன் பிரிந்தபோது இவ்விரு நாடுகளும் தங்களை தனி குடியரசுகளாக அறிவித்துக் கொண்டன. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நகர்னோ கராபக் பகுதி அசர்பைஜானின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சர்வதேச சமுதாயம் ஏற்றுக்கொண்ட போதிலும், இப்பகுதி அர்மேனியாவின் ஒரு பகுதியாகவே இருந்து வருகிறது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே அவ்வப்போது பதற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தற்போது இது சண்டையாக தொடங்கி ஒரு முழு அளவிலான போர் என்கின்ற நிலைமையை வந்தடைந்துள்ளது. இரு நாட்டு படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 130 மேலானோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்கள் வாழும் பகுதிகளில் பாதுகாப்பு படைகள் தாக்குதல் நடத்துவதாக இரு நாடுகளுமே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அர்மேனியா அசர்பைஜான் இடையே சண்டை நிறுத்தம் உடனே செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும் என்று பல நாடுகளின் அழைப்பையும் இந்நாடுகள் நிராகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கு இடையே சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்ய ரஷ்யா முன்வந்துள்ளது. இப்பிரச்சினைக்கு இராஜாங்க அளவிலான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. இப்பிரச்சினையில் துருக்கியின் நிலைப்பாட்டை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பொறுப்பற்றது, அபாயகரமானது என்று விவரித்துள்ளார். துருக்கியின் தலையீடு குறித்து பேசியுள்ள ரஷ்யா, துருக்கி அசர்பைஜானுக்கு ஆதரவு தெரிவிப்பதை நிறுத்திக் கொண்டு பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தங்களது பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் இரு நாட்டு பிரச்சினையில் 3 நாடான துருக்கி தலையிடுவதை அவர் விமர்சித்துள்ளார். நகர்னோ கராபக் பிரச்சினையில் அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்படுமா, பேச்சுவார்த்தைகளின் மூலம் அரசியல் தீர்வு காணப்படுமா, இரு நாடுகளின் எல்லையை தொடர்ந்து போர் மேகங்கள் ஆக்கிரமிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். போ பெருந்தகையுடனான சந்திப்பிற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பேயோ முன்வைத்த கோரிக்கையை வேட்டிகன் நிராகரித்துள்ளது. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் இத்தருணத்தில் அரசியல்வாதிகளை பெருந்தகை சந்திப்பதில்லை என்று வேட்டிகன் தெரிவித்துள்ளது. முன்னதாக ரோமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாம்பியோ,
சீனாவில் சிறுபான்மையினர் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக கூறினார். இந்த பின்னணியில் சீனாவில் கத்தோலிக்க குருமார்களை நியமிப்பது தொடர்பாக வேட்டிகன் சீனாவோடு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை பாம்பியோ விமர்சித்து பேசினார். அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கும் இந்நேரத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பெருந்தகையை சந்திக்க முன்வருவது கத்தோலிக்க வாக்கு வங்கி சார்ந்த ஒரு நகர்வாக வேட்டிகன் கருதுவதாக சில அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சீனாவில் சிறுபான்மையினர் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறியுள்ளார். மேலும் சீனாவுடனான பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹாங்காங்கில் அரசுக்கு எதிராக எழுப்பப்படும் குரல்கள் ஒடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரும் 11 தேதியன்று மாபெரும் பேரணியை நடத்த இருப்பதாக எதிர்க்கட்சி கூட்டணியான பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் அறிவித்துள்ளது. இந்த இயக்கம் பாகிஸ்தான் மக்கள் கட்சி மற்றும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் கட்சிகளை இணைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் பிரிவின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் சிகிச்சைக்காக லண்டனுக்கு சென்று இன்னும் நாட்டிற்கு திரும்பாமல் இருப்பது குறித்து இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் சென்ற ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட ரசாயன பொருள் வெடிப்பு சம்பவத்தில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் சீர்திருத்தங்களுக்கான குரல்கள் வலுத்தன. இதையடுத்து முஸ்தபா அடீப் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்ட சிக்கலை அடுத்து அடீப் தற்போது தமது நியமனத்தில் இருந்து விலகியுள்ளார். இதனால் லெபனானில் மீண்டும் அரசியல் குழப்பம் தலைதூக்கியுள்ளது. அரசியல் குழப்பம் தீர்ந்து சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டால் மட்டுமே லெபனானின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நிதி உதவி வழங்க முடியும் என்று பல நாடுகள் கூறியுள்ள நிலையில் அங்கு தொடரும் அரசியல் குழப்பம் பொருளாதாரத்தையும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் பெரிதும் பாதித்துள்ளது. பெலாரஸில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் லுகாஷென்கோ மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வட்லானா லிதுவேனியாவில் தஞ்சமடைந்தார். ஆர்ப்பாட்டங்களை ஒடுக்குவதற்கு இராணுவ உதவி வழங்குவதாக கூறி ரஷ்யா லுகாஷென்கோவிற்கு ஆதரவு தெரிவித்தது. இந்நிலையில் தற்போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வட்லானாவை சந்தித்து பேசியுள்ளார். கடந்த 26 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று கருதப்படும் லுகாஷென்கோவிற்கு எதிராக அமெரிக்கா உட்பட பல நாடுகள் குரல் எழுப்பியுள்ளன. இதற்கிடையே போராட்டங்களில் பங்கேற்ற 73 வயது மூதாட்டியான நீனா பகின்ஸ்கயா கைது செய்யப்பட்டார். சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். தனது வயதையும் பொருட்படுத்தாது இவர் ஆர்வத்தோடு இப்போராட்டங்களில் பங்கேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நிபந்தனைகள் ஏதுமின்றி வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக ஜப்பான் பிரதமர் ஒஷிஹிடே சுகா கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் மட்டுமல்லாது மண்டலத்தின் நலன் குறித்தும் தாம் கிம்மோடு பேச விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஷின்ஷோ அபே பதவி விலகிய பிறகு சில வாரங்களுக்கு முன்பு பிரதமராக பதவியேற்ற சுகா வடகொரிய தலைவர் கிம்மோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பது உலக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக உள்ளது. ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டணியின் ஆதரவோடு செயல்படும் அரசுக்கும் ஈரானின் ஆதரவை பெற்ற ஹவுதி போராளிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 1000 மேற்பட்ட கைதிகளின் பரிமாற்றம் நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக ஐநா பிரதிநிதி தெரிவித்துள்ளார். உள்நாட்டுப் போரினால் மிகப்பெரிய மனிதாபிமான பிரச்சினையை சந்தித்து வரும் ஏமனில் இதுபோன்றதொரு ஒப்பந்தம் உள்நாட்டுப் போரின் தாக்கத்தை குறைத்து மக்கள் சற்று அமைதி காற்றை சுவாசிக்க இயலும் என்றே நம்பலாம். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாக கூறி 69 பேரை ஹாங்காங் நிர்வாகம் கைது செய்துள்ளது. சீன தேசிய தினத்தையொட்டி உயர் பாதுகாப்பிற்கிடையே தலைமை நிர்வாகி காரி லாம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் போது இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஹாங்காங்கில் முன்னதாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. மனித உரிமை கவுன்சிலில் தவறான தகவல்களை பதிவு செய்ததற்காக பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை கவுன்சிலின் கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி
பாகிஸ்தானில் பல மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதை குறிப்பிட்டு பாதுகாப்பான இந்தியாவை பற்றி தவறான தகவல்களை பாகிஸ்தான் கூட்டத்தில் பதிவு செய்ததற்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிப்பதாக திட்டவட்டமாக கூறினார். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னியின் உடலில் நவிஷாக் எனப்படும் விஷப்பொருள் இருந்ததாக பெர்லின் மருத்துவமனையில் நடந்த சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இதற்கு ரஷ்யா பொறுப்பேற்று உரிய பதில் தர வேண்டும் என்று பல நாடுகள் கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் நாவல்னியை சந்தித்து பேசியதாக செய்தி வெளியானது. இதற்கிடையே தமது உடலில் விஷப்பொருள் இருந்ததற்கு ரஷ்ய அதிபர் புதின்தான் காரணம் என்று நாவல்னி கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதைத் தவிர வேறு காரணம் ஏதும் தமக்கு தெரியவில்லை என்றும் நாவல்னி கூறியதாக தெரிகிறது. குவைத்தின் மன்னராக இருந்த ஷேக் சபா அல் அஹமத் அல் சபா காலமானார். அவருக்கு வயது 91. மன்னராவதற்கு முன்பு இவர் 40 ஆண்டுகள் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றிய போது இராஜாங்க உறவுகளை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் சென்றார். இவரது மறைவை அடுத்து 83 வயது ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா குவைத்தின் மன்னராக பொறுப்பேற்றுள்ளார். பெல்ஜியத்தின் புதிய பிரதமராக அலெக்சாண்டர் டேக்ரூ பதவியேற்றார். 16 மாதங்களுக்கு முன்பு நடந்த தேர்தலில் தெளிவான தீர்ப்பு வராத நிலையில் அமைச்சரவையை அமைப்பதில் பல்வேறு பிரச்சினைகள் இருந்தன. முடிவில் கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு பிறகு 7 கட்சிகளை கொண்ட கூட்டணி அரசின் பிரதமராக 44 வயது அலெக்சாண்டர் டேக்ரூ பதவியேற்றார். நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும் 17ஆம் தேதியன்று நடைபெற இருக்கிறது. அந்நாட்டில் தற்போது தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் மற்றும் தேசிய கட்சித் தலைவர் ஜுடித் காலின்ஸ் பங்கேற்ற நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரதமர் ஆர்டன் COVID-19 தொற்றின் பரவலை உரிய முறையில் கையாண்டதில் திருப்தியடைந்துள்ள மக்கள் அவருக்கு வெற்றுக்கனியை வழங்குவார்கள் என்பது தற்போதைய கருத்துக் கணிப்புகளின் மதிப்பீடாக உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி இணைந்ததன் 30வது ஆண்டு கொண்டாட்டங்கள் களையிழந்து காணப்பட்டன. 40 ஆண்டுகளாக கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி இடையே தொடர்ந்த பனிப்போர் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து இரு நாடுகளும் இணைந்தன. இரு நாடுகளுக்கு இடையே இருந்த பெர்லின் சுவர் அப்போது அகற்றப்பட்டது. கிழக்கு ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இது குறித்து நாடாளுமன்றத்தில் கூறும்போது கடந்த 30 வருடத்தில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி இடையே வாழ்வாதார நிலைகளில் இருந்த வித்தியாசங்களை வெற்றிகரமாக நாம் குறைத்துள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர், கட்டமைப்பு ரீதியான வித்தியாசங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக கூறினார். எனவே இதில் மேலும் சில முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான புர்ஜ் கலிஃபா கோபுரம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காந்தியின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை சித்தரிக்கும் லேசர் காட்சிகள் இதில் இடம்பெற்றிருந்தன. காந்தியின் பெருமைகளை நினைவுகூரும் வகையில் இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக புர்ஜ் கலிஃபா கோபுரத்தின் நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.